வணக்கம். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஆர் நவாஸ்கன்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிமுக டெபாசிட் கூட வாங்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அதிமுக டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னா பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமி நம்மளை காலாச்சிருவார், மாவட்ட செயலாளர் பதவியை நம்மள்கிட்டருந்து பிடுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கே இங்கே டவுசர் கலந்துக்கிட்டு இருக்கே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை எங்கே கை வைக்க போகிறாரு, நம்மளை கை வச்சாருனாலும் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ராமநாதபுரத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாத்திட்டையுமே வந்து மணிகண்டன் கொஞ்சம் பகைச்சிட்டு இருந்தார். இப்போ இறங்கி அவங்களுக்கு நிலம் போய் சமரசம் பண்ணி ரொம்ப காமனாக அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு மணிகண்டன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா நிறைய புகார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து மணிகண்டனை பற்றி நிர்வாகிகள் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. மாவட்ட செயலர் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செலவு பண்ணால் தானே இவர் கொடுக்க முடியும், அவங்க யாருமே கொடுக்குறதில்ல, அப்புறம் எப்படி மணிகண்டன் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது, அவருக்கு இருக்குது, மணிகண்டனுக்கு இருக்குது. அதிமுக டெபாசிட் வாங்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ஜூன் 4ஆம் தேதி கவுண்டிங், என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து ஓபிஎஸ்ஆர் நவாஸ்கன்யா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஓபிஎஸ் நவாஸ்கன்யோட மெஜாரிட்டியில் இருக்கார். நவாஸ்கன்னிக்கு ராமநாதபுரத்தில் அதிருப்திகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்ச பின்னாடி இப்போ ராமநாதபுரத்துக்கு சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் போயிருக்கிறார். போனப்போ என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, ஓடி கவுண்டிங் ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 பேரை வந்து நிர்வாகிகள் எல்லாமே பிடிச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. 600 பேருக்கும் வந்து அவர் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தார். பூத் கவுண்டிங் ஏஜென்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் கார்டில் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு ஓபிஎஸ் கொடுத்தாரு. இதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். 600 பேருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே கொடுத்துட்டு நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாமே இருந்தது. காரணம் என்னடா, கவுண்டிங் ஏஜென்ட்டுகள்லாம் வந்து ஓபிஎஸ் வந்து பணம்லாம் கொடுத்துட்டாரு, அது இல்லாமல் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க, எல்லாமே செலவு பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருங்க, எப்படியா இருந்தாலும் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களை, ஓபிஎஸோட ஆதரவாளர்களை அப்படியே குளிர்விச்சிருக்கிறாரு. மழை பெஞ்சு குளிர்ந்ததை விட ஓபிஎஸ் வந்து இந்த தடவை வந்து தொண்டர்களை குளிர்விச்சிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் லடாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறாரு வேலுமணி. ஓப்பனாக சொல்கிறாரு, இல்லைங்க எங்களுக்கு ஆலோசனை பண்ணி தாங்க அவர் வந்து எல்லாமே இதுமே நடவடிக்கைலாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அவர் போகும்போது, அவர் வந்து ஃப்ளைட் ஏற்றி விட போகும்போது வேலுமணி செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொன்னார். அவர் சொன்னதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. 2026ல் 200 தொகுதிக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு. 234 தொகுதி தானே இருக்குது, அதில் 200 தொகுதி இவங்க ஜெயிச்சுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, இல்லை தனிச்சு போட்டி போட போகிறாங்களா? திமுக கூட்டணி அப்படியே நின்றாலும் நிற்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பாஜக வேறு வளர்ந்து நிற்கிது. இந்த மாதிரி சூழ்நிலையில் 200 தொகுதியை நாங்கள் ஜெயிப்போம், எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியப்படும்? உண்மையிலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கியா? ஏன்னா இவர் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஒரு ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தால் பரவாயில்ல, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. 200 தொகுதி ஜெயிப்போம்னா 200 தொகுதியில் எங்கே ஜெயிப்பீங்க? உங்கள் பெல்ட்லேயே ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப போராட வேண்டியது இருக்குது, வேட்பாளர் நிறுத்தத்துலேயே நீங்கள் சுணக்கமாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும்? அது இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வேலுமணி வந்து அதிமுக வேட்பாளருக்கு கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கி வேலையே பார்க்கல, ராமச்சந்திரனுக்காக இறங்கி வேலை பார்க்கல, கடைசி 3 நாளில் தான் வேலை பார்த்தாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு வேட்பாளர்கிட்டலாம் ஆலோசனை பண்ணுவார், நிர்வாகிகள்கிட்டலாம் ஆலோசனை பண்ணுவார், எந்த விதமான ஒரு ஆலோசனையும் அவர் பண்ணவே இல்லை. அதில் பார்த்திங்கன்னா எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. வேலுமணிக்கு நல்லாவே தெரியும் கோயம்புத்தூரை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நிர்வாகிகளோடலாம் ஆலோசனை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாரு. அவரும் ரிசல்ட் வரட்டுன்னு வெயிட் பண்ணுறாரு. என்ன தான் வந்து அவங்க அந்த புகையிற நெருப்பை வந்து அப்படியே மறைக்கலான்னு பார்த்தா அந்த புகை காட்டி கொடுக்குது, அடுத்து நெருப்பு காட்டி கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக கோட்டத்துக்குள்ளே பேச்சு இருக்குது. செங்கோட்டையன் சைலண்ட்டாக இருக்கிறாரு. வேலுமணியும் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக தாங்க நாங்கள் இருக்கிறேன், ராமர் லட்சுமணன் போலங்க, நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து சும்மா கதை விடுறதெல்லாம் விடாதே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எல்லாத்துக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு 600 ஏஜென்ட்களை நியமித்து அவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி கொடுத்துருக்கிறாரு, செயல்படுங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற போது எல்லாருமே ஓபிஎஸ் ஆதரவில் எல்லாம் உற்சாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஓபிஎஸ்க்கும்
வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.